வாக்கு தத்தம் செய்த கத்தரே வாக்கு மாற நல்ல நா வாக்கை நம்பி வந்து நிற்கிறோல்ல மாறி ஊற்றுவி கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல மாறி ஊற்றுவே தேவனே நீர் பெரியவா தேவனே நீர் பரிசுத்த தேவனே நீர் நல்லவா தேவனே நீர் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ மாறி மாறிற்றுவே கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ வல்லாவி மாறி ஊற்றுமே வாக்கு தத்தம் செய்த கத்தரே கர்த்தரே நல்ல நல்லநாதனே வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்று கொடுத்த வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ ஆவி மாறி ஊற்றுமே இயேசுவே நீர் ஓ இயேசுவே நீர் இயேசுவே நீர் நல்லவா േ വല്ലവുക്കോ വല്ലാവി മാറി ഊറ്റമേ കൊടുത്ത വാക്ക നമ്പി വന്ന് നിര വല്ലാവി മാറി ഊറ്റമേ കൊടുത്ത വാക്കി தகப்பன இந்த காலை விலைக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த பனிரெண்டாம் மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி இங்க சமூகத்தில் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கொடுத்திருக்கிற இந்த உன்னத நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுக்குற வார்த்தைகளின் அடிப்படையில் அமைத்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நல்ல எலோவியா கத்தை நல்லவர் ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் இந்த பன்னிரெண்டாம் மாதம் முதலாம் தேதியில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணி நம்மை கனம் பண்ணி ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியங்களினாலும் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆக அலை லூயா அலை லூயா இன்னைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி அது மாதம் மாதம் ஒரு வாக்கு தத்துவத்தை தியானிக்கிறது என்ன இந்த கேள்வி அதிகபட்சம் யாருக்கு வரும் அப்படின்னா சோகால்டு இவாஞ்சலிஸு தங்களை இவாஞ்சலிஸுன்னு சொல்லிக்கிட்டு சபை பாஸ்டா சபையாக ஜனங்களை குறித்து கவலை இல்லாத நபர்களுக்கு அப்புறம் சும்மா அப்படியே ஊர் சுற்றி சுற்றி வந்துட்டு நானும் ஊழியக்காரன் சொல்கிற ஆளுங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய வருவது உண்டு நான் இன்றைக்கி ப்ராமிசஸ் ஆஃப் காட் அப்படின்னா என்ன தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எதற்காக வேதத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த வாக்கு தத்துவம் அப்படின்னா உடனே நம்ம என்ன நினச்சிடக்கூடாது அப்படின்னா உடனே நான் ஏதோ ஒன்று செய்வேன் ஏதோ ஒன்று நடத்துவேன் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் வாக்குத்தத்தங்கள் அல்ல அல்ல லோவியா நமக்கு வாக்குத்தத்தை பற்றின பார்வை தவறாக இருக்கிறதுனால வாக்குத்தையே தவறாக பார்க்குற ஆட்கள் என்ன செய்கிறாங்க வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி நான் அவங்களோடு கூட கர்ச்சர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வாக்குத்தத்து வாக்கு என்பது சொல் அவருடைய வார்த்தை அவருடைய உறுதிப்பாடு இதை செய் அப்படின்னு அவர் சொன்னாலும் அது என்னது தான் வாக்கு வாக்குதான் அப்படிதானே இப்படி செய்வேன் என்று சொன்னாலும் அது என்னது தான் வாக்கு தான் இந்த ரெண்டியுமே ஆண்டவர் எப்பொழுதுமே சேர்த்து செய்வதை நம்மால் பார்க்க முடியும் இன்றைக்கு என்ன இருதயத்தில் ஆண்டவர் வைத்த ஒரு வாக்கு என்ன அப்படின்னா ஒன்று நாளாகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான் வாக்கு தத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப் ப்ராமிசஸ் ஆர் த ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப் வாக்கு நம்முடைய வாழ்க்கைக்கான மாதிரி வரைபடங்கள் இங்கே தாவிது தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆலோசனை கொடுக்கிற பகுதி அந்த அதிகாரம் அந்த அதிகாரத்தில் நம்மலாம் இதுவரைக்கும் எப்பயுமே என்ன நினச்சிட்டு இருப்போம்னா சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை சகல ஞானத்தின் படியும் செய்தான்னு ஆமே நம்ம ஒரிஜினலாக சாலமோனுக்கு ஞானமே தாவிது தான் ஆண்டவர் சாலமோனுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று வெளிப்பாடுகளை கொடுக்கவில்லை ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்கிற வெளிப்பாடுகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது தாவிதுக்கு தான் கொடுக்கப்பட்டது இங்கே தாவிது ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத் நாள் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் நான் என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது எதற்காக நான் என்ன செய்கிறேன் கத்தரால தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்பதை ரிவீல் பண்ணுறது காட்ஸ் ப்ராமிசஸ் அல்லையூவியா இட்ஸ் அ ரெவலேஷன் ஃப்ரம் காட் இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் மை லைஃப் கிவன் ஃப்ரம் காட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில வாக்குத்தங்கள் சிலரோடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தம் வாழ்க்கையின் வாக்குத்தமாக இருக்கும் அந்த அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வாக்குத்தத்தை அப்படியே அனுபவிப்பாங்க அதனால் வாக்குத்தையே தவறாக பேசுவது என்பது முட்டாள்தனமான ஒரு விஷயம் என்பே நான் சொல்லுவேன் எல்லாமே தப்பு வாக்குத்தங்களே தவறு அப்படின்னு சொல்லுவது தேவன் ஒரு மனிதனுடைய ஒருவேளை இன்றைக்கு நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் யாரோ ஒருத்தருக்கு அவங்க லைஃபோடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டு இருந்து வாங்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக என்ன செய்யலாம் இருக்கலாம் இது தன் மகன் எப்படி ஆலயத்தை கட்ட வேண்டும் மகன் எப்படி வாழ வேண்டும் இதையெல்லாம் தேவ திட்டமாக தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறான் பெற்று அதை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான் காட் ரிவீல்ஸ் இஸ் பிளான்ஸ் அண்ட் பர்பஸஸ் ஆஃப் அவர் லைஃப் த்ரூ அ ப்ராமிஸ் வாக்குகள் மூலமாக தேவன் தன்னுடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நம்முடைய வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்துகிறார் ரெண்டாவது இந்த வாக்கு தத்தம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டால் இட்ஸ் அ ரோட் மேப் டு சக்ஸஸ் ஆர் ஃபார் ஹிட் அண்ட் ட்ரெஷர் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்து வாங்கிட்டால் போதுமா அதை எப்படி செய்யணுன்ற காரியங்கள் நமக்கு என்ன செய்யணும் தெரியணும் ஒரு ரோட் மேப் கிளியரான ரோட் மேப் தெரியணும் இருபத்தி ஓராம் வசனத்தில் தா விது சொல்லுகிறான் இதோ தேவனுடைய ஆலயத்து வேலைக்கெல்லாம் ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகள் இருக்கிறது அந்த எல்லா கிரியைக்கும் சகலவித வேலைகளும் நிபுணரான மனப்பூர்வம் உள்ள சகல மனுஷரும் உன் சொற்பொடியெல்லாம் கேட்கும் பிரபுக்களும் சகல ஜனங்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் என்றான் ஹி கிவ்ஸ் அ கிளியர் கட் ரோட் மேப் டு சக்சஸ் எப்படி செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் ஆண்டவர் தாவிதின் மூலமாக சாலமோனுக்கு வாக்குகளாக இந்த அதிகாரம் இட்ஸ் அ ப்ராமிஸ் சாப்டர் அந்த சாப்டர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராமிஸ் நான் ப்ராமிஸ்ன உடனே நான் நான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டு விதம் இருந்தால் அது ப்ராமிஸ் இட்ஸ் இட் இஸ் த ப்ராமிஸ் கண்டெய்ன்ஸ் கமான்மெண்ட்ஸ் அண்ட் பிளஸ்ஸிங்ஸ் கட்டளைகளும் ஆசீர்வாதங்களும் சேர்ந்தால் அது என்னது வாக்குத்தத்தங்கள் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஒரு கிளியர் கட்டான ரோட் மேப் கொடுக்குறாரு நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜிபிஎஸ்ஸு மேப் இல்லாமல் யாருக்கும் போ சில பேருக்கு சொந்த வீட்டுக்கே என்ன தெரியல வழி தெரில ஜிபிஎஸ் போட்டுக்கிட்டு தான் போகிறாங்க அந்த ஜிபிஎஸ் ஆண்டிலே இருக்கும் அவர் எங்கே எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வீட்டுக்கு வீட்டுக்கு எதுக்குங்க ஜிபிஎஸ் அது பழகி போச்சுங்க இப்போலாம் ரோட்டை பார்த்துலாம் நம்ம ஆளுங்க ஓட்டுறது கிடையாது எதைப்பட்டு தான் ஓட்டுறாங்க மேப்பை பார்த்து தான் ஓட்டுறாங்க கூகுள் மேப் என்ன மேப்பு ஆமாம் யுமஸ் ஹேவன் ரோட் மேப் சக்சஸ் தேவன் வாக்குத்தத்தங்களை வெற்றிக்கான வழிப்படமாக வரைபடமாக கொடுத்துருக்கிறார் அம்மேன் அந்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையில் நம்ம செயல்படும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்துகிறார் அதே போல் பனிரெண்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியத்தை தாவித சொல்லுகிறார் ஆவினால் ஆவினால் தனக்கு கட்டளையிடப்பட்டபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களும் நல்லா கவனிக்கணும் வாக்கு தத்துவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ஃபியூயல் டு ஸ்பிரிச்சுவல் வெசல் ஆவிக்குரிய மனிதனுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் வெசல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கடலில் ஒரு பெரிய கப்பல் போகுது அந்த கப்பல் சும்மா என்ன செய்ய முடியாது போக முடியாது அதுக்கு கப்பலுக்கு என்ன வேணும் எரிபொருள் வேணும் ப்ராமிசஸ் அ ஃபியூயல் நம்ம வாழ்க்கையில் நம்ம வண்டி ஒழுங்காக ஓடணும் அப்படின்னா நமக்கு வாக்குத்தத்தங்கள் தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் பெற வேண்டும் கற்றுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அல்ல அப்படி அப்படி கற்றுக்கொள்ளும்போது தேவ பிரசன்னம் நம்மை என்ன செய்கிறது நிரப்புகிறது இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை தேவ ஆவியினாலே நமக்கு வர வேண்டிய கட்டளைகள் தேவ ஆவியினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் வாக்குத்தங்கள் நமக்கு கொடுக்கிறது அமேன் ஒன்லி எ ஸ்பிரிச்சுவல் மேன் கன் டிசன் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் ஆவிக்குரியவனாலே மட்டும்தான் ஆவிக்குரியவைகளை என்ன செய்ய முடியும் நிதானிகரைய வேண்டும் இன்றைக்கி வந்து மாம்சத்துக்குரிய சிந்தை அவர் சொல்கிறாரு அப்போது அது தப்பு தானே இவர் சொல்கிறாரு அவர் அப்படிதான் இன்னாத்துக்கு உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்துருக்குறாருன்னு எனக்கு தெரியல சில நேரம் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறதுனால அது தப்பு ம எந்த மனிதனையும் வைத்து நீங்கள் இட போடக்கூடாது பைபிளில் எங்கேயாவது நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஒரு மனிதனை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த மனிதனை சும்மா ஆ நீ வா இந்த வேலையை செய்ய ஆ சரியா ஆ என்ன உங்கள் எஜமான வெறும் எஜமானவர் இந்த உலகத்து எஜமான என்ன சொல்கிறா இங்கே வா இந்த வேலையை செய்ய உனக்கு இவ்வளோ சம்பளம் தருவேன் சொல்கிறானா இல்லையா நம்ம என்ன நினச்சிட்டுருக்குறோம் அப்படின்னா வாக்குத்தங்கள்லாம் ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார் இல்லைப்பா வாக்கு கொடுத்து தான் ஒரு மனிதன்கிட்ட வேலையே வாங்குறாரு வாக்குத்தத்தம் என்பது என்னுடைய ஆசீர்வாதம் என்று சொல்றதை விட என்னுடைய வேலைக்கான சீட்டுன்னு நான் சொல்லுவேன் அல்ல எழுவியா என்ன சொல்லுங்க என்ன சீட்டு வேலைக்கான சீட்டு வாக்குத்தங்கள் வரும்போதெல்லாம் தேவன் எனக்கு ஒரு பணியை என்ன செய்கிறார் கொடுக்கிறார் இன்றைக்கு அந்த உணர்வு இல்லை நம்ம வெறுமன வாக்குத்தங்களை ஏதோ கொள்ளை பொருள் கிடைக்கிறது போல அப்படியே நம்ம எடுத்து வச்சுட்டு கொள்ளை அடிச்சு நம்மள என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு தான் பிரச்சனை வாக்குத்தங்கள் என்னுடைய வேலைக்கான சீட்டு டோக்கன் ஃப்ரம் காட் டு ஒர்க் ஃபார் காட் தேவனுடைய ஆலயத்தில் பணி செய்வதற்கான டோக்கன் எனக்கு கொடுக்கப்படுகிறது இங்கே சாலமோனுக்கு வாக்குத்தத்தம் கிடையாது அது பணிக்கான அழைப்பு அல்லையிலூவியா என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் மேற்பார்வை பண்ணனும் யாரை வச்சு செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் ப்ராமிசஸை கொடுக்கும்போது ஹி கிவ்ஸ் அ டோக்கன் டு ஒர்க் ஃபார் ஹிம் அல்ல அது மாத்திரம் அல்ல ப்ராமிசஸ் ஆர் அக்காம்ப்ளிஷர்ஸ் அவார்ட் ப்ராமிசஸ் வாக்குத்தத்தங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செயல்படுத்தி முடிக்கிறவனுக்கான ஆசீர்வாதம் பட்டமளிப்பு அவனுக்கு ஒரு விருது வழங்கும் காரியம்னு வச்சுக்கலாமே அவார்டுன்னா விருது தானே இல்லை வெற்றியாய் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறவனுக்கான விருதுகள் தான் வாக்கு தத்துவங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் நாளாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி எட்டு இருபது தாவீது தன் குமாரனாகிய சாலமுனை நோக்கி நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி நீ பலங்கொண்டு திடமனதாயிருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் நோடு இருப்பார் இதை நடப்பி என் தேவன் உன்னோடு இருப்பார் அல்ல எலையா இட்ஸ் சொல்றன் பாருகாம் அவார்ட் அதுக்கு கீழே சொல்றாரு நீ முடித்து தீர் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் வேதத்தில் தேவன் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு முடிச்சா அவனுக்கு ஒரு பெரிய அவார்டை வச்சிருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் கண்டிக்காத ரெண்டு சபைகள் உண்டு எப்படி வெளிப்படுத்தல ரெண்டுலேருந்து மூணு அதிகாரம் ரெண்டு மூணு அதிகாரங்களை ஏழு சபையை குறித்து ஆண்டு பேசுகிறார் அதில் தேவன் கண்டிக்காத இரண்டு சபைகள் உண்டு தேவன் பாராட்டாத சபைகள் ரெண்டு சபைகள் உண்டு ஆனா தேவன் வாக்கு கொடுக்காத சபைகள் ஏதாவது இருந்துச்சா விளங்காத சபை அதுக்கும் என்ன கொடுத்துருந்தார் தெரியுமா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அந்த வார்த்தை மட்டும் ஏழு சபைக்கும் இருக்கும் அல்ல லூவியா ஒருத்தன் ஒருத்தே இல்லடா சாமி அப்படின்னால அவனுக்கும் கொடுக்குமோ சொல்கிறாரு இஃப் யூ கேன் அக்காம்ப்ளிஷ் சம்திங் ஃபார் மீ யூ வில் பி அவார்டட் யூ வில் பி ரிவார்டட் அல்ல லூவியா தேவன் எந்த மனிதனுக்கும் ஒரு வாக்கு தத்தம் என்பது எந்த மனிதனுக்கும் அவனுடைய செயல்பாட்டின் முடிவு என்பது அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படின்ற உறுதிப்பாடு அல்ல லூவியா அல்லையே லூவியா கர்த்தருக்காக வேலை செஞ்சு கத்தருக்காக உழைச்சி கர்த்தருக்காக செலவு பண்ணி கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு கர்த்தரை தேடி ஒருத்தன் ஆசீர்வாதம் வராங்க போயிடுவான் அப்படின்னு சொன்னால் என்னால் அதை என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது இட் மே பி எ ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் ஆர் அ ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகவும் இருக்கலாம் அது எப்படி இருக்கலாம் உலகத்துக்கு பிரகாரமான எல்லாத்துக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வரணும்னு நான் சொல்லவே மாட்டேன் எல் செய்ய செய்ய சில விஷயங்களுக்கு நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் என்ன செய்யும் கிடைக்கும் ஆண்டவர் அதை என்ன செய்வார் எனக்கு எது தேவையோ சிங்க குட்டிகள் அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எல்லாம் நிறைந்திருக்கும்னு அங்கே சொல்லலை என்ன தான் சொல்லியிருக்கு நன்மைகள் என்ன செய்யாது குறைவுபடாது எனக்கு வந்து நிறைவு அப்படின்ற லெவல் எனக்கு வேறையாக இருக்கும் உங்களுக்கு நிறைவுன்ற லெவல் எப்படி இருக்கும் வேறையாக இருக்கும் மிகவும் கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு இன்றைக்கு நிறைவு அப்படின்னா வேளை சாப்பாடு கிடச்சா அது நிறைவுன்றிருக்கும் உங்கள்கிட்ட போய் ஒரு வேலை சாப்பாடு இருக்குல்ல பேசாமல் அமைதியாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்ல ஓ போப்பா அந்த பிஸ்னஸை பார்க்கணும் இந்த பிஸ்னஸ் அவ்வளோ பண்ண வேணும் இவ்வளோ பணம் உங்களுடைய நிறைவின் அளவு வேறு என்னுடைய நிறைவின் அளவு வேறு வேதம் தெளிவாக ஒரு நன்மையும் என்ன செய்யாது குறைவுபடாது அல்ல எழுவியா அப்போது அடுத்ததாக வாக்கு தத்துவங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ கைட்லைன்ஸ் டு குரேட் ஒர்க்ஸ் தேவன் பெரிய வேலையை செய்வதற்கான வழிகாட்டுகளை எழுதி கொடுக்குறார் வாக்குத்தங்கள் வழிகாட்டுதல்கள் பெரிய வேலைக்கான வழிகாட்டுதல்கள் அங்கே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் எல்லா மக்களையும் தாவிது ராஜா பார்த்து சொல்கிறேன் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரமனை ரொம்ப அழகாக சொல்கிறார் செய்ய வேண்டிய வேலை பெருசுப்பா அது கத்தராகி கர்த்தருக்கு கட்ட வேண்டிய அரமனை அந்த பெரிய வேலைக்கு வழிகாட்டுதல்கள் முறைகளை தான் அவர் சொல்கிறார் அந்த இருபத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவன் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்ச பொண்ணு வெளியெல்லாம் சேர்த்து வச்சுட்டு இது வந்து சும்மா நான் மட்டும் கட்டினா போதாது கட்ட முடியாது அதனால் நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்க என்ன சொல்லுங்கள் அப்படின்னு உடனே எல்லா ஜனங்களும் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க காணிக்கைகளை கொண்டு வராங்க கொண்டு வந்தோடனே அவன் மனப்பூர்வமாய் ஜனங்கள் கொடுத்ததுனால சந்தோஷப்பட்டு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான் அந்த பகுதி ரொம்ப தெளிவாக அந்த அதிகாரம் சொல்லப்பட்டுருக்கிறது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான வழிகாட்டுதல்கள் வாக்குத்தங்கள் அடங்கியிருக்கிறது அமேன் அது மாத்திரமல்ல ப்ராமிசஸ் ஆர் இன்சூரன்ஸ் ஆஃப் அவர் லைஃப் வாக்குத்தங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய உறுதியான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் உறுதி கொடுக்கிறார் காட் இன்ஷுர்ஸ் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அந்த இருபதாம் வசனத்தின் கடைசி பகுதியில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை இதுதாங்க இன்சூரன்ஸு கர்த்தர் வாக்குத்தத்தைங்களை கொடுத்தா தரிசனங்களை கொடுத்தா அதுதான் இன்சூரன்ஸு அலை நமக்கெல்லாம் இன்சூரன்ஸ்லாம் என்ன செய்ய தேவையில்லை எல்ஐசி கம்பெனியில் போய் போட்டு தீபாவகி அது மொத்தமும் உள்ளே கடக்கிறத இல்லை எல்லாத்தனையோ கோடி இன்சூரன்ஸு எங்கே கிடக்குதான் பேங்க்குக்குள்ளேற கிளைம் ஆகாமலே கிடக்குதான் எத்தனையோ கோடி இன்சூரன்ஸ் போட்டுட்டு நம்ம நடுவில் நிறுத்திவிடுவோம் பாருங்கள் அதெல்லாம் அவனுக்கு சொத்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் கட்டினா தான் திரும்ப என்ன செய்ய முடியும் அந்த பணத்தை எடுக்க முடியும் ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கட்டிவிட்டு அதை நிறுத்திட்டோன்னா அதெல்லாம் யாருக்கும் சொத்து இன்சூரன்ஸுக்காரனுக்கு சொத்து அந்த மாதிரி அன்கிளைம்டு பெனிஃபிட்ஸ் வந்து எத்தனையோ கோடி கிடைக்கான் இன்சூரன்ஸில் கம்பெனியில் யோசிச்சு பாருங்கள் உலகம் ஃபுல்லாக இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுட்டே இருக்காங்க அவனுக்கு அவனுக்கு விவசாயிங்களெலாம் அவசர அவசரமாக போய் இந்த பெரிய வெள்ளம் மழை வந்து எல்லாம் அழிய போகுதுன்னு நைட்டோட நைட்டாக இன்சூரன்ஸு கட்டுச்சு என்னாச்சு மழை புசுன்னு போயிடுச்சு ஏரியா தாண்டி வேற போயிடுச்சு ஏதோ கொஞ்சம் பக்கம் அந்த பக்கம் இந்த சைடு தஞ்சாவூர் சைடு அவசரமாக போய் கட்டின ஆளுங்கெலாம் யோசிச்சிருவேன் அடக்கன்றவி நைட் நேரத்தில் போய் ஆயிர ரூபாய் வேஸ்ட் விட்டு வந்துட்டோமே அப்படின்னு யோசி பாருங்களேன் இங்கே வேதத்தில் ஆண்டவர் வாக்கு தத்தங்களை கொடுக்கும் போதே சொல்கிறாரு நீ இந்த வேலையை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் லோவியா இது ரொம்ப இந்த பகுதி அழகான ஒரு பகுதி இதில் ஆண்டவர் பல ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வைத்திருக்கிறார் ஏதோ வாக்கு தத்தம்ன ஒன்று நம்ம இவங்க இது பேசுகிறாங்க அதை பேசுகிறாங்க இல்லைங்க வாக்குத்தத்தங்கள் தான் இன்சூரன்ஸ் கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்து முடிக்கிற வரைக்கும் யோசிப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் அந்த சொப்பனை நிறைவேறி முடிகிற வரைக்கும் அந்த கர்த்தர் கொடுத்த வாக்குகள் நிறைவேற வரைக்கும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதுன்றிருக்கு பார்த்திங்களா ப்ராமிசஸ் தெய்வனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும் சொல்லும் நான் சொல்லியிருக்கேன் மானே உனக்கு கவலைப்படாத நான் சொல்லுவேன் செய்வேன் அந்த வாக்குத்தத்தங்கள் அவன் வாழ்க்கையில் அவனை என்ன செய்யும் உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி ஓட வைக்கிறதற்கான பூஸ்ட் மாதிரி அது ஒரு மனிதனுக்குரிய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தங்களும் நம்பிக்கையுமே இல்லாமல் ஒரு காலத்தில் தான் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம் இந்த உலகத்தில் இப்போயும் அப்படியே நம்பிக்கை இல்லாமலே தெரியணும் அப்படின்றதுக்காக வாக்குத்தத்தங்கள் தேவையில்லைன்னு பேசுகிறவர்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டு ஏமாந்து போக வேண்டாம் அல்லையே அது மாத்திரம் அல்ல இட்ஸ் அன் அஷூரன்ஸ் ஃப்ரம் காட் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது இட்ஸ் அ ஃபவுண்டேஷனல் பிளெஸ்ஸிங் ஃப்ரம் காட் தேவன் அஸ்திபாரம் போடும்போதே ஆசீர்வாதத்தை போடுகிறார் வேலையை நடப்பி இதுவும் வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணல அவர் சொன்னார் வேலையை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார் இட்ஸ் அன் அஷூரன்ஸ் ஃப்ரம் கால் வாக்கு தத்தங்கள்னா என்னையா அப்படின்னா அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு இயேசு சொன்னது தான் என்ன பொறுத்த வரைக்கும் வாக்குத்தம் என்ன அந்த வாக்கு தத்தத்தை பார்க்காதவன் தான் என்ன செய்வான் அவர் சொல்லும் போதே சொல்லிட்டாரு எங்கே போக போகிறோம் நம்ம அக்கறைக்கு போவோம் போட்டில் போவோம் பாருங்கள்னு கூப்பிடல இயேசு எங்கே போவோம் வாருங்கள்னு தான் கூப்பிட்டாரு அக்கறைக்கு போவோம் பாருங்கள்னு கூப்பிட்டார் நடுவில் அழுகுறான் நாங்களெல்லாம் ஜாவ போகிறோமே எல்லாம் சேர்த்து தானடா சொன்னேன் அக்கறைக்கு போவோம் பாருங்கள்னு புயலையும் இதையும் பார்த்து இந்த புயல் வீசும் கடலில் தடுமாறும் நேரங்களில் வாக்கு தத்தங்களை ஒழுங்காக பார்த்தோம்னாலே என்ன ஆயிடுவோம் அக்கறைக்கு போய் சேர்ந்துருவோம் அக்கறைக்கு போகாமல் உன்னை நடுக்கடலில் ஆழ்த்துறதுக்கு சில பேர் வாக்குத்தத்தை பார்க்காதான்னு சொன்னான்னா நம்பாதீங்க அல்ல லூயா வாக்குத்தங்கள் என்பது நீங்களும் நான் நினைக்கிறது போல் வெறுமனை ஏதோ ஒன்று செய்ய போகிறேன் என்பது மாத்திரம் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதும் சேர்ந்தது தான் வாக்குத்தின்னு முதல்லே சொன்னேன் அல்ல லூயா வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நம்ம ஒரு மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தை எடுத்து அதை சிந்திப்பதற்கு நோக்கம் என்ன காரணம் என்ன அப்படின்னா அந்த வாக்குத்தத்தங்களை வைத்து நான் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வந்தேன் இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் லைஃப் ரோட் மேப் டு சக்ஸஸ் ஃபியூவல் டு ஸ்பிரிச்சுவல் வெசல் இட்ஸ் அன் அக்கம்ப்ளிஷர்ஸ் அவார்டு கைட்லைன்ஸ் இஸ் டு கிரேட் ஒர்க் இன்சூரன்ஸ் ஃபார் அவர் லைஃப் அஷ்யூரன்ஸ் ஃப்ரம் காட் ஏன் இதெல்லாம் சொல்லணும் எனக்கு தெரியும் வாக்குத்தங்கள் என் வாழ்க்கையை வடிவமைத்தது எனக்கு தெரியும் அமேன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் ஏற்றார் போல நம்முடைய விசுவாசத்தை அதிகப்படுத்தி பலப்படுத்தி தில்லு உண்டாக்கி பணமே இல்லைன்னாலும் சொல்லுங்கள் நான் சென்னையில் அல்லது மதுரையில் அல்லது திருநெல்வேலியில் அல்லது பெரிய சிட்டியில் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய சிட்டியில் சேர்ச்சி வச்சுருக்கிற பாஸ்டர் கிடையாது அரியலூரில் ஒரு குட்டி சபையின் போதகர் என்னால் வாக்குத்தின் அடிப்படையில் நான் வாழ்க்கை அமைத்து கொண்டதுனால தைரியமாக ஒரு நாற்பது பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டு ஃப்ரீயாக நடத்த முடியுது அப்படின்னா சும்மாலாம் ஓட முடியாதுங்க சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் மட்டும் ஊழியம் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் வாக்குத்தம் வேண்டாம் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் வாக்குத்தங்கள் தான் ஒரு ஊழியனை என்ன செய்கிறது பலப்படுத்துகிறது அல்ல அது அப்படியே இயற்கைக்காக போற்பட்ட செயல்பாடுகளுக்கு நேராக உந்தி தள்ளுகிறது நான் வர்றேன்டா ஜேம்ஸ் போடா நான் பார்த்துக்குவேன் உன்னை அப்படின்னு சொன்ன அந்த வாக்குத்தம் எனக்கு வரலன்னா நான் தைரியமாக என்ன செஞ்சுருக்க மாட்டேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்க மாட்டேன் அதனால் யாரோ ஏன் அது பேசுகிறார் இது பேசுகிறார்ன்றதுக்காகலாம் வாக்குத்தவங்கள்லாம் விசுவாசிக்காமல் இருந்துடாதீங்க பிசாசு உங்களை வசனத்தில் எதையும் விசுவாசிக்க வேணாம் எல்லாத்தையும் விசுவாசிக்கணும் வசனத்தில் கட்டளைகளையும் விசுவாசிக்கணும் வாக்குத்தத்தங்களையும் என்ன செய்யணும் விசுவாசிக்கணும் சும்மா அந்த லீகலிஸ்டிக்காக என்ன செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது எப்போ பார்த்தாலும் இந்த பரிசை ஆவி உள்ளே வந்துட்டு அது ஏதாவது அந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்ற மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது கற்றர் என்ன செய்கிறார் நமக்கு கொடுத்த காரியங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிக்க அழைத்திருக்கிறார் அதே போல் கட்டளைகளை நிறைவேற்ற பாடனுபவிக்கும் அழைத்திருக்கிறார் அல்லையிலோயா டஃப்பான காரியத்தை தான் அண்டு சொல்லுவார் ஈஸியான காரியத்தெல்லாம் ஏசப்பா என்ன செய்ய மாட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக சொன்னால் அது பிசாசு சொல்கிறான்னு அர்த்தம் டஃப்பாக தான் யார் சொல்கிறா கர்த்தர் சொல்கிறாருன்னு அர்த்தம் அல்ல லூயா ஆமாம் சவாலே சமாளின்னு இருந்தால் தான் அது யாருது இது கர்த்தர்ட்டேருந்து வந்தது சும்மா அப்படியே சாதாரண விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு அது இது இது கர்த்தர் சொன்னார் இந்த வேலையெல்லாம் வேணாம் போப்பா கர்த்தர் பெரிய காரியங்களே அவன் சொல்கிறான் பாருங்கள் இந்த ஆலயத்தின் வேலை பெரியது அப்படின்ற ஆமேன் அலையிலையா மோசேக்கு மட்டும் மலையில் மாதிரியை காண்பித்து ஆலயத்தை கட்டலை ஆசரிப்பு கூடாரத்தை தாவி இதுக்கும் எழுதி கொடுத்து ஆண்டவர் கட்ட வைத்தார் அ அதனால் வீ வி மஸ்ட் ரிசீவ் த ப்ளூ பிரிண்ட் ஃப்ரம் காட் இன்றைக்கி செய்தி என்னென்னா உன் வாழ்க்கை குறித்த நோக்கத்தை கர்த்தரிடத்துலேருந்து என்ன செய் வாங்கு அதை இருந்து என்ன செய்யலாம் ஆண்டவர் கொடுக்கலாம் சாலம் வந்துட்டு ஆண்டவர் நீயா கட்டுன்னு சொல்லலை தாவி இதை எழுதி கொடுத்தான் இது தாண்டா அவன் வாழ்க்கை இப்படி செய் இதுதான் வாழ்க்கையின் நோக்கம் ஆமேன் இதை நான் கர்த்தர்கிட்டருந்து வாங்கியிருக்கேன்னா அல்ல லூயா அதை நிறைவேற்ற நிறைவேற்ற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் எல்லாரும் கண்களை முடி ஆண்டோரை நோக்கி பார்க்க போகிறோம் நோக்கம் இல்லாமல் ஒருவேளை இது வரைக்கும் வாழ்ந்துருந்தீங்கன்னா என் வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் திடமாய் உறுதியாய் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட கர்த்தர் எனக்கு இதை நான் காண்பித்து இதை நடப்பிக்க சொல்லியிருக்கிறார் இதை நான் நடப்பிப்பேன் அல்லே லூயா தாவித சொல்கிறேன் இதை நடப்பி நான் கத்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் இந்த காரியத்தை செய்யே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத நான் சொல்ற நீ செய்யேன்றான் தாவி இது உறுதியாக சொல்கிறான் சாலமாட்ட நான் சொல்கிற மாதிரி செய் உன் இஷ்டத்துக்கு செய்யாத நீ ஒரு பெரிய மகிமையான ஊழியத்தை கட்டணும்னு கர்த்தர் விரும்புகிறார் அதற்கு ஆண்டவர் திட்டங்களை கொடுக்கிறார் தகப்பன்கள் திட்டங்களை கொடுக்கிறார் ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை எழுப்புகிறார் ஆவியில் நிறைந்த அபிஷேகத்தில் நிறைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து பலனடைந்து திட்டங்களை எடுத்து அதை செயல்படுத்துகிற தலைவர்கள் ஆண்டவர் உருவாக்குகிறார் தௌரா அந்த கடைசி நாட்களில் தேவனுடைய கட்டளைகளையும் வாக்கு தத்தத்தையும் ஒன்று சேர பார்க்கிற பரிசுத்தர்கள்

அண்டவரை நீங்கள் காட்டுற ப்ளூ பிரிண்ட்டில் எங்கள் லைஃபை டிசைன் பண்ணேன் அண்டவரே நாங்கள் அதை கட்டி எழுப்ப வேலையை நடப்பிக்க எங்களை பெலப்படுத்தும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே கிரைஸ் லாட் நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துக்கிறோம் நீங்கள் கேட்ட பாடல்கள் செய்திகள் உங்களுக்கு ப்ரயோஜனமாக இருந்திருக்கும் என்னை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தரு உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜபித்து கொள்ளுங்கள் ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்திகள் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜோம் பண்ணுங்க இடிமுழக்க மக்கள் வேதாம பயிற்சி பள்ளி தண்டர் தியாலஜிக்கல் இன்ஸ்டிடியூட் ரெசிடென்ஷியல் கோர்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்கே படிக்கிறாங்க அவர்களுக்கு கல்வி உறைவிடம் அவருடைய உணவு எல்லாம் இலவசமாக நாங்கள் நடத்துகிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும் ஆஸ் அ பிலீவர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் இருக்கிறது நீங்கள் அதில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதை எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் உங்கள் ஜபங்களில் எங்களுக்காக தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் ரகசிய வருகை எதற்காக ரகசிய வருகையின் போது என்ன நடக்கும் சபை நியாயம் தீர்க்கப்படுமா அந்தி கிறிஸ்து யார் அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஆயிரம் வருட அரசாட்சி உண்மையா பரலோகம் எப்படிப்பட்டது சாத்தானி முடிவு என்ன இந்த கடைசி கால சம்பவங்கள் அடங்கிய விரிவான செய்திகளை கொண்ட புத்தகம் தமது சிறுவயது முதல் தரிசனங்களினாலும் சொப்பனங்களினாலும் தேவன் காண்பித்த சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்டு போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் எழுதப்பட்டுள்ளது நமது இடிமுழக்க வேதாகம கல்லூரியானது தேவன் கொடுத்த மிகப்பெரிய தரிசனத்தினாலும் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து போதகர் ஜேம்ஸ் எட்வர்ட் அவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இங்கு கடைசி கால எழுப்புதலுக்காக திறப்பிலை நிற்கும் தரமுள்ள ஊழியர்களை உருவாக்குவதே இதன் நோக்கமாக கொண்டிருக்கிறது மாணவர்களுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் அனைத்தும் இலவசமாக வழங்கி வருகிறது இங்கு பிடிஹெச் மூன்றரை வருடங்களும் எம்டியூ இரண்டு வருடங்களும் கற்றுத்தரப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் எட்டு ஆறு ஆறு ஏழு ஏழு மூன்று இரண்டு ஏழு ஆறு ஐந்து இணையதள முகவரி டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சன்ஸ் ஆஃப் தண்டர் டாட் இன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக